வெல்கம் டு டேஸ்ட் மை சமையல் சேனல். மறக்காமல் நம்ம டேஸ்ட் மை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் தட்டிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் காலமுறை பார்த்திங்கன்னா குரங்கும் அதோட குட்டியும் சேர்ந்து வந்து பிஸ்கெட் கேட்டாங்க. பாருங்கள், கரெக்டாக நாங்கள் டீ போட்டுட்டு இருக்கோம் காலையில் ஒரு 6:30 மணிக்கு. கிச்சன் ஜன்னல் வழியாக அந்த குரங்கு வந்து அதோட குழந்தையோட பிஸ்கெட் கேட்குறாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்க. குரங்கு பார்த்தீங்கன்னா அதோட குழந்தைங்கள வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குங்க. அதோட குழந்தைங்கள வந்து கீழே விடாமல் அதோட வால் பிடிச்சிக்கிட்டே நடக்க வைக்கிற வரைக்கும் பழக்க விடுங்க. நம்ம கூட நம்மளோட குழந்தைங்கள அந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிட்டோம். குரங்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாகிரதையாக அதோட குட்டியை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அந்த குட்டி பாருங்க, அழகாக பால் குடிச்சிட்டு இருக்காரு. பால் குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டாரு கொஞ்ச நேரம். பால் குடிக்கிறீங்களா? பட்டு பண்ணு பால் குடிச்சு. உங்க அம்மா வாயில வாய்க்குள்ள பாருங்க, நான் கொடுத்த பிஸ்கெட் ஃபுல்லா வாயில அப்படியே அடைக்க வச்சிருக்கு. அதுக்கு தேவையானப்போ அது வாயில இருந்து தள்ளி விட்டு அதுவாவே சாப்பிட்டுக்கும். இந்த மாதிரி க்யூட்டான ஒரு இதுலாம் வந்து தினைக்குமே நடக்குங்க. எங்கள் வீட்டாண்ட நிறையவே குரங்கு இருக்கு. எங்கள் வீட்டாண்ட தினைக்கு காலிலன்னா கிச்சனுக்கு வந்துடுவாங்க. இதோட அவங்களோட வேலையே வாயில்லாத ஜீவன். இதுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எதனா வந்து ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக வாங்கி போடுங்க. அது வீட்டான வந்ததுன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறாதுங்க. நம்மலாம் சம்பாதிக்கிறோம், கடையில் நினச்ச பொருள் வாங்கி சாப்பிடலாம். அதுங்க வந்து கிடைக்கிற பொருள் மட்டும் தான் சாப்பிட முடியும். ஸோ உங்களால் முடிஞ்சதோ எதனா இருந்தால் போட்டுருங்க. பாருங்க, குட்டி அப்படியே தூங்கிட்டாரு. தூக்கம் மயக்கத்துல பால் குடிச்சிட்டே தூங்கிடுச்சு. எவ்வளவு க்யூட்டா இருக்காரு பாருங்க. கிள்ளி முத்தம் கொடுக்கணும்னு தான் தோணுது. ஒரு பக்கம் கொஞ்சம் பயமாவும் இருக்கு, கடிச்சிருவாருன்ட்டு அவரோட அம்மா. சரிங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.